கண்ணன் தேவன் டீ புடி சிஎஸ்கே புடி ஹலோ எவ்ரிவன். ஒரு வழியா பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச் முடிஞ்சிச்சு. ஒரு பாகிஸ்தான் கிட்ட வார் போட்ட மாதிரியே தான் இருந்தது. ஏன்னு பாத்தீங்கன்னா இது சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி இல்ல ஜடேஜா வெர்சஸ் ஆர்சிபின்னு சொல்லலாம். அந்த மாதிரி மேட்ச் போயிட்டு இருந்தது. ராவணருக்கு எப்படியோ பத்து தலையோ, ஜடேஜாவுக்கு பார்த்தீங்கன்னா பத்து கைனே சொல்லலாம். ஃபீல்டிங்கு போலிங்கு பேட்டிங் சொல்லிட்டு தம்சம் பண்ணிட்டாரு. தோனியால கூட பார்த்தீங்கன்னா இவரா இந்த மாதிரி இப்போ ஃபீல்டிங் பண்ணான்னு சொல்லிட்டு நம்பவே முடியல. யாரெல்லாம் இப்போ அங்குள்னு சொல்லி நம்ம கலாச்சாரம் இருந்தாங்களோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வாயை மட்டும் உக்காண்டிருந்தாங்க. இப்போ நம்ம வந்து டாப் ஆஃப் த டேபிள். ஸோ இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா மீம்ஸ் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க ஆர்சிபியை போட்டு. ஸோ என்னென்ன மீம்ஸ்லாம் ஃபண்ட் ரிலேட்டடாக போயிட்டு இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேரா நியூமராலஜியுடைய நியூசன்ஸ் தாங்க முடியலையடா அர்ஷத் பட்டேல் ஜடேஜா பர்பிள் கேப் போலர் ஆகுது மயிராது. பர்பிள் கேப் போலர் என்று கூட பராமல் நடக்கின்ற ஐபிஎல் நம்பர் ஒன் போலர் என்று கூட பராமல் அடிச்சு துவைத்து விட்டார். ஆர்சிபி ஒன் காய் ஜட்டு பிளேட் பேஸ்கெட் பால் இன் அவர் லைஃப். ஒரே மனுஷன் பிஸ்டாப்ல 17th ஓவர் வரைக்கும் பாத்தீங்கன்னாலே 140 சம்திங் தான் இருந்தது. அப்படி திரும்பி போய் பார்க்கறதுக்குள்ள 22 ஓவர்ல 190 ரன்ஸ் வர கிராஸ் பண்ணியி
அண்ணோட கடைசி ஆசை எனக்காக செய்வாட்டி இந்த மீம் வந்து நான் உடனே படிச்சுட்டேன். இந்த ப்ரிவியூ வீடியோல இந்த மீம் பத்தி நான் போட்டிருப்பேன். ஜேசிபியோட மோது ஆர்சிபியோட மோது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீமை போட்டவனுங்க அந்த மேட்ச் முடிஞ்ச அப்புறம் காணாம போயிட்டாங்க. இஃப் யூ ஆர் பேட் ஐம் யுவர் டேட் டெஃபினெட்லி யூ ஆர் எ டேட். போடுற எல்லா பாலுமே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தான். ஸோ நம்ம வந்து சிக்ஸ் பால் சிக்ஸ் ரன் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் சிக்ஸ் பாலுக்கு 37 ரன் போச்சு பாருங்க. அல்டிமேட் இதெல்லாம் வந்து கனவா நினைவான்னு சொல்லிட்டு சிஎஸ்கேவா இப்படி அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கனவே கண்டுட்டு நான் கிளிலாம் வேற பார்த்துட்டு இருந்தேன். இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுக கூடாது. இல்ல ஒண்ணு இல்ல சார். இல்ல நீங்க நீங்க அழுவறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துருச்சு. இல்ல சார். சாரி. நீ அழுவ என்ன சொல்றீங்க? பேட்டிங் bowling fielding மூணு தலையும் பெர்ஃபார்ம் பண்றது ஒரே ஆளா? மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 33 வயசு ஆகுதுங்க. இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன பையன் மாதிரி தான் இருக்காப்ல. ஸோ ஏந்திக்கிறாரு, குதிக்கிறாரு, தாவுறாரு, பறக்கிறாரு, கையில் பால் மட்டும் கச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆள் காலி. ஜடு அர்ஷத் பட்டேல், ஹலோ சார், ஐ எம் பர்பிள் கேப் ஹோல்டர். எடுத்துட்டு போ. ப்ரூட்வெல் 37 ரன்ஸ் ஆஃப் லாஸ்ட் ஓவர். ப்ரூட்வெல்க்கு மீனிங் தான் தெரியுமா உங்களுக்கு? இருங்க, எனக்கே தெரியாது, நான் பார்த்து சொல்கிறேன். இந்த ஓவர் பிச் பாலு இல்லை பவுன்ஸ் பாலு சிக்ஸ் அச்சா கூட ஓகேங்க. இந்த ஃபுல் டாஸ் பால் ஒன்று வந்தது பாருங்க, நெஞ்சு கிட்டே வருது. அதில் மனுஷன் ஒரு சிக்ஸ் ஒன்று அடிக்கிறாரு. அதுவும் எங்கே? நம்ம வந்து எதிர்பார்ப்போம் அந்த சிக்ஸ் ஆச்சோன்னா ஒன்று வந்து ஃப்ளாட்டாக போவோம் இல்லை மிட் ரேஞ்சில் வந்து போவோம்னு சொல்லிட்டு பால் ஹைட்டாக போய் சிக்ஸ் பவுண்ட்ரியில் போய் விழுது. எதிர்பார்க்கவே இல்லை. ப்ரூட்வெல் தான். திஸ் இஸ் ஜஸ்ட் அன்பிலீவபிள். டேக் அ பவு ரவீந்திர ஜடேஜா. அர்ஷல் பட்டேல் டூ ஜடேஜா 22 ஓவர் 6-6-6-6-2-6-4. இன்ன வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா என்னால் நம்பவே முடியல. அப்பப்போ கிள்ளிக்க வேண்டியதாக இருக்குது. சிஎஸ்கேவை அந்த மாதிரி ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு பேச்சடா பேசுனீங்க. போன சீசன் நாங்கள் வந்து 8th இடத்துல 7th இடத்துல அங்கிள்ஸ்னு வர 30 வயசு தாண்ட அங்கிள்ஸ் ரிட்டையர் ஆகிற பிளேயர்ஸ் தான் வந்து விளையாடுறீங்கன்னு சொல்லிட்டு திஸ் இஸ் ரியல் சிஎஸ்கே. எல்லா டீம்லையும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இந்த ஆள் இருக்காரு அந்த ஆள் இருக்கான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கே ஒருத்தர் சொல்கிறாரு, கோலி. ஐ ஹவ் படிக்கல், மேக்ஸ்வெல், ஏபிடி, அர்ஷத் படேல், தோனி. ஐ திங்க் தட்ஸ் அனஃப் சார் ஜடேஜா. அந்த ஒரு மச்சம் போதுங்க. எங்கேருந்து கை வருதுன்னே தெரில. இந்த பக்கம் பாலை பிடிக்குது, இந்த பக்கம் பேட்டை நீட்டுறாப்புல, இந்த பக்கம் ஃபீல்டிங் பண்ணுறாப்புல. ஒரு ஆளே போதும் மொத்தமாக சமாளிங்க. நான் தான் இந்த ஐபிஎல் பர்பிள் கேப் ஹோல்டர் அர்ஷத் பட்டேல் அண்ட் ஜடேஜா. டேய், நீ யாராக இருந்தா எனக்கு என்னடா? இந்த சீனை பார்த்துருந்தீங்கன்னா அவன் எந்த மாடுலேஷன் சொல்லி பார்த்து தெரியுமா? கோத்தா, நீங்கள் யார் இருந்தா எனக்கு என்னடா? அடியா, ஏய் அடி. ஆர்சிபி லாஸ்ட் 5 மேட்ச் கண்டினியூஸாக ஜெயிச்சிருக்கோம். இங்கே ரூல்ஸே வேற. விண்டேஜ் சிஎஸ்கே. ஸோ விண்டேஜ் சிஎஸ்கேனா இதுதான் பார்த்துக்கோங்க. ஸோ யார் யாரெல்லாம் களத்தில் இருக்கா, அதுவும் 35 வயசில் பார்த்துக்கோங்க. நாங்கள் வந்து இம்ரான் தாகிர் வச்சு விளையாடிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெய்னா வச்சு விளையாடிட்டு இருக்கோம். முக்கியமான தோனி இருக்காரு, பிராவோ இருக்காரு, எல்லாருமே பார்த்தீங்கன்னா 35 அபவ் தான். ஸோ திஸ் இஸ் த ரியல் விண்டேஜ் சிஎஸ்கே வாட் எவர் யூ சீன் எஸ்டர்டே. என்ன தான் இது சிஎஸ்கே ஆர்சிபியோட ரிவால்ட்ரி மேட்ச் இருந்தாலும் கடைசியில் எங்களுக்கு தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் தான். ஸோ இதுதான் ரியல் ஃபேன்ஸோட ஹாப்பினஸ். சிஎஸ்கே என்ன வழக்கம் போல சிஎஸ்கே வந்த மேட்ச் ஆர்சிபிஎன்ஸ் ஆர்சிபி வந்த ஹார்ட்ஸா? உங்களுக்கு ஹார்ட்ஸ் கூட கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எப்போ நீங்கள் 4 மேட்ச் வின் பண்ணி டாப் ஆஃப் த டேபிள் காசப்பட்டீங்களோ அன்றைக்கே முடிஞ்சிச்சு.
ஆர்சிபி இப்ப என்ன கண்டிஷன்ல போயிட்டு இருக்கு சுரேஷ்? ஆர்சிபி இயல்பு நிலைக்கு திரும்புகிறது ரமேஷ். உண்மையான ஆர்சிபினா இதுதான். நீங்க எப்படி சிஎஸ்கே விண்டேஜ் சிஎஸ்கே எதிர்பார்த்தீங்களோ அந்த ஒரு மேட்ச்ல காட்டிட்டாங்களா, அதே மாதிரி இந்த ஒரு மேட்ச்ல ரியல் ஆர்சிபி வந்து ஃபார்முக்கு வந்துட்டாங்க. இந்த மீமோட சம்பவம் தான் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிபயங்கரமா போயிட்டு இருந்தது. அங்க பாருங்க, மும்பையை காலி பண்றாங்க, சன்ரைசர்ஸ் கொல்கட்டா, அதுக்கப்புறம் யாரு அவங்க ராஜஸ்தானா, எல்லாரையும் காலி பண்ணிட்டு வந்தாங்க. அத்தை சிஎஸ்கேக்கு வந்து கத்தி தூக்கின்னு வராராம். அதுக்கப்புறம் தான் கீழே வந்து இந்த ஆர்சிபியை வந்து ஓட்டை பிரிச்சு வெளியே அனுப்புறோம். இதுக்கான வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு, அந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, வச்சிருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அண்ட் சைனிங் ஆஃப்.